அனைவருக்கும் வணக்கம். இந்த 5வது தென்னிந்திய அளவிலான கராத்தே போட்டி இன்று மதுரையில் ஃபாத்திமா கல்லூரியின் இண்டோர் ஸ்டேடியத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த போட்டியில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலிருந்து சுமார் ஒரு 450-500 மாணவிகள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த போட்டி மாணவ மாணவிகளை உற்சாகப்படுத்தும் வகையில், ஊக்குவிக்கும் வகையில் நடத்தப்படுகின்றது. இந்த போட்டி நடத்த வேண்டிய காரணம், மாணவ மாணவிகளுக்கு, ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் ஊக்கம் தரும் வகையிலும் உற்சாகம் தரும் வகையிலும் அவர்களை போட்டி மனப்பான்மையில் உருவாக்கவும், செல்ஃப் டிஃபென்ஸ், தற்காப்புக்கலை இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமான ஒன்று. ஆகவே இந்த தற்காப்புக்கலையை மேம்படுத்த, அவர்களை மேம்படுத்த இந்த போட்டியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த போட்டியானது இன்று காலை 8:30 மணி அளவிலிருந்து மாலை 5 மணி அளவில் நடந்து கொண்டிருக்கின்றது. கேட்டகரிஸ் 6 இயர்ஸ்லேருந்து அபவ் 19 இயர்ஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. பாய்ஸ் கேர்ள்ஸ் தனித்தனியாக நடந்துகிட்ருக்கு. இதில் வெற்றி பெறக்கூடிய மாணவர்கள் தேசிய அளவிலான போட்டிக்கும், அடுத்த மாதம் நடைபெறக்கூடிய சர்வதேச அளவிலான போட்டிக்கும் தகுதி பெற உள்ளனர். அவர்களை சர்வதேச அளவில் வெற்றி பெற செய்து இந்த மாணவர்களை உருவாக்க நாங்கள் ஆர்வமுடன் இருக்கிறோம். நன்றி. சொல்லிட்டேன். இந்த போட்டியை நடத்தி கொண்டிருப்பவர்கள், இந்த போட்டிக்கான தலைமை பயிற்சியாளர் திரு குமாரசாமி அவர்கள் மற்றும் போட்டி இயக்குனர் சுரேஷ், போட்டி தலைவர் சதீஷ்குமார் ஆகியோர் இந்த போட்டியை நடத்தி கொண்டிருக்கிறார். மற்றும் பயிற்சியாளர்கள் இந்த போட்டியை சிறப்புடன் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றனர். என் பேர் சுரேஷ். சென்னை சர்வதேச அளவிலான கராத்தே போட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. அந்த போட்டிக்கான தேர்வு இன்று நடைபெற உள்ளது.